இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி, ஒரு ஹெல்த்தியான ராகி அதாவது கேழ்வரகு மாவு வச்சு தான் ஒரு கொழக்கட்டை தான் பண்ண போகிறோம். கார கொழக்கட்டை கேழ்வரகு மாவும் அவளும் வச்சு ஒரு கொழக்கட்டை தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே கேழ்வரகு மாவில் மாவில் வந்து ஒரு 15 ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருக்கேன். 11வது ரெசிபி இந்த ராகி மாவு கார கொழக்கட்டை. இந்த ராகி மாவோட அவுள் சேர்த்து செய்யும்போது அந்த கொழக்கட்டை வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இந்த இது மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு வந்து கொழக்கட்டையாகவும் பண்ண போகிறோம். அந்த ஒரே மாவில் நம்ம அடையாகவும் தட்டி எடுக்க போகிறோம். அடையாகவும் செஞ்சாலும் அடையும் சாஃப்டாக இருக்கும், கொழக்கட்டையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம காலையிலேயோ ஈவினிங் இதுக்கு கூட டிஃபனுக்கு கூட ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து எப்படி ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நான் வந்து இப்போ மாவை வறுத்துக்கிட்டு இருக்கேன். மாவை ஃபஸ்ட்டு போடும்போது காட்டலை. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், மாவு வறுத்துட்டேன், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அளவு வந்து சொல்லிடுறேன். 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு எடுத்து நல்லா இப்படி வறுத்துட்டு நல்லா இதை ஆற வச்சுருவோம். அதே கப்பால் 1 கப்பு அவுள், அதாவது சிவப்பு அவுள் எடுத்திருக்கேன். அந்த சிவப்பு அவுளை வந்து நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சுருக்கேன். அது நல்லா இதாகிடுச்சு. இப்படி நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுருவோம். இந்த வறுத்த ராகி மாவு ஏற்கனவே கொஞ்சம் ஆறிட்டு, நான் அப்போவே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சதுனால ஆறிட்டு, அதனால அப்படியே உள்ளே சேர்த்துறேன். அவளோட உள்ளே சேர்த்துருவோம். இப்போ வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கடுகும் உளுத்தம் பருப்பு ரெண்டையுமே சேர்த்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த பச்சை மிளகாயை வந்து நல்ல கலர் மாறுற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ஏன்னு கேட்டோம்னா கொழக்கட்டையோட சாப்பிடும்போது வாயில் கடிபட்டாலும் அது இதுவாக இருக்காது, அதனால காரம் தெரியாது. அதனால நல்லா பொரிச்சு எடுத்துட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 2 வெங்காயத்தை உள்ளே சேர்க்குறேன். அதையும் அப்படி லைட்டாக ஒரு வதக்கி விட்டுருவோம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கொழக்கட்டையாக வந்து ஆவியில் வேக தான் வைக்க போகிறோம். சும்மா லைட்டாக அப்படி ஒரு பிரட்டிட்டு ஒரு கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துறேன். இதில் வந்து 1 கைப்பிடி முருங்கைக்கீரை வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஒரு பிரட்டிட்டு லாஸ்டில் தேங்காயை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து நான் ஒரு சின்ன மூடி, 1 மூடி தேங்காய் துருவிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துறேன். இந்த தேங்காய் மூடி வந்து துருவி நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அப்படி பல்லு பல்லாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த துருவி போடும்போது நம்ம வயசானவங்களுக்கு கொடுத்தாலும் கரெக்டாக வாயில் வந்து அந்தளவுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு துருவி போட்டோம்னா அன்னைக்கு நல்லாயிருக்கும். பல்லு பல்லாக போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கேழ்வரகு மாவு அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா, அதோட உள்ளே சேர்த்துறேன். வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியை லேசாக வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். அது தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். இதுக்கு இதுக்கு தேவையான உப்பை வந்து உள்ளே சேர்த்துறலாம். 1 1/4 டீஸ்பூன் கிட்ட இருக்கும் உப்பு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெது வெதுன்னு சூடானோடனே அப்படியே இந்த இதை மாவில் ஊற்றி கிளறி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த தண்ணி இந்த அளவுக்கு சூடாயிருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கலந்து எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அந்த வெது வெதுப்பான வெந்நீரை ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இட்லி பானையை அடுப்பில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ வந்து கொழக்கட்டி பிடிக்கிறத பார்ப்போம். லைட்டாக கொஞ்சம் கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா கையில் ஒட்டிகிட்ருக்கோம். கையில் வந்து லைட்டாக எண்ணெயை பூசிட்டு கொழக்கட்டை எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம பிடி கொழக்கட்டை எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி இப்படி பிடிச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடியாப்பு தட்டில் வச்சுருக்கேன். இடியாப்பு தட்டில் எண்ணெயை தடவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இட்லி பானையில் வச்சுட்டு அப்படியே கூட வேக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துருவோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த கொழக்கட்டையும் நல்லா பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து கொழக்கட்டையை வேக விட்ருவோம். இந்த ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த கல்லில் அந்த அடுப்பில் வந்து நான் தோசைக்கல்லை வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசைக்கல்லும் நல்லா சூடாயிட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இதே மாவில் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சிட்டு ஒரு உருண்டை, உங்களுக்கு அடை எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வேணுமோ
அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா இப்படி உருண்டையாக உருட்டிப்போம். இதை வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்படி தண்ணியை தொட்டுக்கிட்டே எந்த அளவுக்கு உங்களால் மெல்லீஸாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. தண்ணி வந்து தண்ணியை லைட்டாக தொட்டுக்கிட்டே தான் இது பண்ணாதான் அடையை வந்து தட்ட முடியும். நான் அந்த அடையை தட்டிட்டு நல்லா சுற்றி ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெயும் மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் நல்லா ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவாகவே வச்சு நல்லா வேக விட்டுருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். சுட்டு எடுத்துட்டேன். அடையும் நல்லா சாஃப்டாக நம்ம இது போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கொழக்கட்டையும் வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரே மாவில் ஒரு கொழக்கட்டையும் அடையும் ஹெல்த்தியான ஒரு ராகி மாவை வச்சு செஞ்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.